ஹலோ வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போறது ரொம்ப சீரியஸான டாபிக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அழிஞ்சிட்டு வர நாட்டு நாய்களை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் கோம்பை மூக்கு கொஞ்சம் கருப்பா இருக்கும் பண்ணையை காவல் காக்கிறதுல அண்ணாத்திர அடிச்சு காலே கிடையாது கொஞ்சம் ஆக்ரோஷமா நடந்தது அப்படி அது மட்டும் இல்லாமல் ஒரு எருமையா அசார்ட்டா வேட்டையாடுவார் இவர் கொஞ்சம் அறுபத்தி மூணு சென்டிமீட்டர்லேருந்து இருந்து எழுபது சென்டிமீட்டர் வரையும் மேல் இருக்குமா அறுபதுலேருந்து இருந்து அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் வரையும் ஃபீமேல் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதனுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து இருந்து எட்டாயிரம் வரையும் இருக்கும் ராஜபாளையம் நாய்கள் வெள்ளையாக இருக்கும் இந்த நாய்கள் பொதுவா நெட்ட குச்சி மாதிரி இருக்கும் எழுவத்தஞ்சு சென்டிமீட்டர் வரையும் உயரம் இருக்கு ரொம்பவே விசுவாசமா இருக்கும் அப்படி சொல்றாங்க எல்லா பணக்காரங்களும் இதை தான் வச்சுட்டு இருந்தாங்களா ஒரு காலத்துல அட சமூகம் கொஞ்சம் பெரிய இடங்க இவர் எட்டாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரம் வரையும் சேல் பண்றாங்க சிப்பி பாறை கார்ட்டூன் நெட்ஒர்க்ல வர டாக் மாதிரியே இருக்கும் முயல் கதையெல்லாம் கேட்டும் முயல் தான் வேகமா ஓடும் அப்படி சொல்லிட்டு எல்லாம் மனக்கணக்கெல்லாம் போட்டு வச்சிருக்காதிங்க இவர் மணிக்கு சுமார் நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகமா போவாராம் இது நம்ம மனுஷங்க கிட்ட ரொம்ப நெருங்கி பழகுமா அது மட்டும் இல்லாம இது வேற லெவல்ல வேட்டையாடுமா அஞ்சாயிரத்துல இருந்து எட்டாயிரம் வரையும் இதை வந்து சேல் பண்றாங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது கன்னி இதுக்கு வந்து கொஞ்சம் சுய புக்தி சுயமா சிந்திக்கக்கூடிய புத்திகள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அது நம்ம மனுஷ பயலைகளுக்கு தான் கிடையாது நம்ம எதுக்கு அந்த டாபிக் உள்ள போறோம் சரி வாங்க இது ஆறாயிரத்துல இருந்து எட்டாயிரம் வரையும் சேல் பண்றாங்க அறுபத்தி நாலு சென்டிமீட்டர்ல இருந்து எழுவத்தி நாலு சென்டிமீட்டர் வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முன்னாலெல்லாம் மன சீதனமா கன்னி நாய்களை தான் கொடுத்து விடுவாங்களா பொதுவா நம்ம ஆளுங்களை மனப்பொண்ணுக்கு சீதனமா மனப்பொண்ணுடைய தம்பிகளை கொடுத்து விடுவாங்க இது என்ன புது கதையா இருக்கு சரிவாங்க அதுக்கப்புறமா நம்ம பார்க்க போறது நம்ம நாட்டு நாய்கள் அதுலயோ நம்ம தெரு நாய்களை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம வீட்டை சுத்தி அங்கிட்டு இங்கிட்டுன்னு அப்படி இப்படி குழைச்சிட்டு சுத்திட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நைட்டு ஃபுல்லா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நம்மளை காவல் காக்கவும் செய்வாங்க அது மட்டும் இல்லாம இவங்க அடிக்கடிக்கு சண்டை போட்டுட்டு ரத்தம் சொட்ட சொட்ட நம்ம வீட்டு தெருவுல எல்லாம் வந்து நம்ம அதை அலட்சியப்படுத்தி கல்லை தூக்கி எறிஞ்சு அப்படி இப்படி சொல்லிட்டு அதெல்லாம் விரட்டி விட்டுரும் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளி சமயத்துலலாம் கொஞ்சம் சேட்ட வேலை அதிகமாகவே பண்ணுவோம்ல அப்போது இந்த மிளகா வெடி இந்த லக்ஷ்மி படாசெல்லாம் தூக்கிட்டு போய்ட்டு அதை வாலில் கட்டி விட்டு வேடிக்கெல்லாம் பார்ப்போம் இனிமேல் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு இது மாதிரியான பெட் அனிமல்ஸ் எல்லாம் கொஞ்சமாவது டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அது வேலைக்கு பா இருக்கும் எல்லா அனிமல்ஸையும் டேக் கேர் பண்ணுங்கள் அதுக்குன்னு போயிட்டு வெடி நாய்கிட்ட எல்லாம் கடி வாங்கிட்டு வந்துடாதீங்க இதுக்கு இந்த பேஜும் சம்மந்தம் கிடையாது இதுக்கு இந்த பேஜ் பொறுப்பும் ஆகாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பொதுவாக நிறைய பேர் விரும்பி இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரின் ப்ரீடெல்லாம் ரொம்ப அதிகமாகவே வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்க வாங்குங்க வேணான்னு சொல்லலை அதுக்காக நம்ம நாட்டு நாய்கள் அழிஞ்சிட்டு வர நிலைமையில் ஃபாரின் ப்ரீட் வந்து நம்ம தேடி போட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நம்ம நாட்டு நாய்களே இவ்வளோ இருக்குல்ல அழிஞ்சிட்டு வர இனத்தை காப்பாத்துறதுனா தமிழர்களுடைய குணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த விட வீடியோவை பத்தி தெரிஞ்சுக்கணும் பெல் ஐக்கானும் பிரஸ் பண்ணுங்க